வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோவை குக். இன்றைக்கி நம்ம குக் பண்ண போகிறது ஜவ்வரிசி பாயசம். இப்போ நான் அரை கப் ஜவ்வரிசி எடுத்துக்கிறேன். ரெண்டு மூணு வாட்டி கழுவி 1 hour ஊற வைக்கணும். ஊற வைக்கிற வரைக்கும் தான் நல்லா ஜவ்வரிசி சீக்கிரமாக குக் ஆகும். பேனில் 1 tablespoon நெய் விட்டு முந்திரி திராட்சையை நல்லா வறுத்தெடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் 1/4 liter பாலை சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். பால் நல்லா காஞ்சதும் ஊற வச்சுருக்க ஜவ்வரிசியை தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி பாலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஜவ்வரிசியை பால்லையே நல்லா வேக வைக்கணும். 15 minutes நல்லா கொதிச்ச உடனே பாலும் நல்லா திக்காக இருக்கும், ஜவ்வரிசியும் நல்லா வெந்திருக்கும். இதில் 1 tablespoon ஏலக்காய் தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை இனி ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் நல்லா ஆறட்டும். பேனில் 1/2 cup தண்ணி ஊற்றி 200 gram வெல்லம் போட்டு வெள்ளம் நல்லா கரையிற வரைக்கும் கொதிக்க விடணும். வெள்ளம் முழுசாக கரைஞ்ச உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டுறலாம். பாயாசம் ஒரு அளவுக்கு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்திருக்கு. கரைச்ச வெள்ளமும் கொஞ்சம் நல்லா ஆறியிருக்கு. இதை கொஞ்சம் கொஞ்சமாக வடிகட்டி பாயாசத்தில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெள்ளைப்பாகு போட்டு கலந்ததும் கலர் நல்லா மாறி வந்திருக்கு. டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வெள்ளைப்பாகு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக வறுத்த முந்திரியும் திராட்சையும் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா டேஸ்ட்டாக ஜவ்வரிசி பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. வெள்ளம் சேர்த்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட அடுத்த வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.